வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா நாவி. இந்த லோன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏ டு இசட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு டேஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸு 3+ இருக்குது. 3+க்கு மேலே இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆப் தான். இதோட ரிவ்யூ எல்லாமே நான் படித்தேன், இதோட கமெண்ட்ஸ் எல்லாமே படித்து தான் பார்த்தேன். அந்த ஓரளவுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கட்ட முடியாததுனால கொஞ்சம் டார்ச்சர்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனே 5 லட்சம் ரூபா வரைக்கும் தராங்க. ஹோம் லோன் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் தராங்க. நீங்கள் நினைக்கலாம் நான் ரிஜிஸ்டர் பண்ண உடனே எனக்கு 5 லட்சம் ரூபா லோன் கொடுத்துருவாங்களா, அப்படி இல்லை. அவங்க வந்து KYC கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து, அதெல்லாம் நீங்கள் கொடுத்து உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற லோனை கரெக்டாக பே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆப்லேயே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே அப்படியே நீங்கள் ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மந்த்துக்கு இஎம்ஐன்றதை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. எந்த ஒரு லோன் ஆப்லேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ நிறைய லோன் ஆப்பில் கொடுக்குறதில்ல. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இஎம்ஐ ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குறத தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். எத்தனை மந்தில் நீங்கள் கட்டணும்னா எத்தனை மந்தில் நீங்கள் கட்டி ஆகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப் இந்த விஷயத்தில் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றத வந்து சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க, என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த ஆப்பில் பர்சனல் லோன் எவ்வளோ தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் தராங்க. ஆன்வலி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12%லேருந்து 36% வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ டைம் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 90 நாள்லேருந்து 60 மாதம் வரைக்கும் டைம் தராங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4%லேருந்து 6%, மினிமம் 1500 ரூபாலேருந்து 7500 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா வரும், வித் இன்க்ளூடட் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு வந்து டைம் தராங்க கட்டுறதுக்கு. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா ஒரு 22% வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் எப்படி பே பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறை இஎம்ஐ பே பண்ணுறப்பையும் ரெடியூஸ் ஆகும், உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் இருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு 4,680 ரூபா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஎம்ஐ மந்த்லி பே பண்ணுவீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே இந்த டேக்ஸு ஃபீஸ் இதெல்லாமே பிடிச்சிட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 44,000 கிட்டே வரும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ்லாம் போயிட்டு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து இஎம்ஐ வந்து 4,680 ரூபா கிட்ட பே பண்ணுவீங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 56,000 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவ்ட் லோன் ஆப் தான். இவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் தராங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அதிலே வந்து சொல்லிவிடுவாங்க, நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே இருக்கணும், அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுக்கு பிலோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்காது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடச்சிரும். எந்த ஒர்க்லேயுமே இல்லை அன்எம்ப்ளாய் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஹோம் லோன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோனா 1.5 கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன் தராங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7% கிட்டே இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இவ்வளோனா 6.95 கிட்டே போட்டிருக்காங்க, அதான் ஒரு 7% கிட்டே வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ டைம் தராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டைம் தராங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் எவ்வளோ வேல்யூன்றதை செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வந்து லோன் தருவாங்க. நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கம்மினா அதுக்கேற்ற மாதிரி தான் லோன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப்பில் வந்து நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சிவில் ஸ்கோரும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே லோன் எப்படி எடுத்து பே பண்ணியிருக்கேன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் ஏற்கனவே நிறைய லோன் எடுத்து பே பண்ணல அப்படின்னா அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காம போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இதில் எலிஜிபிலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நான் வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுக்கு பிலோவாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறப்போ ஒரு சில டைமில் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் பர்சனல் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஜாப் எதுவும் போயிருக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
உங்களால் கட்ட முடியாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் ஈஸியாகவே கிடச்சிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி எல்லாமே வந்து இருக்குது. அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு எப்போ எலிஜிபிள் வருதோ அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்மி தான். பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா லோன் கிடச்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக பே பண்ணுங்கள். பே பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்படியே டபுள் டபுளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு 50,000 எடுக்கிறீங்க, கரெக்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா 1 லாக் கிட்ட இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப் வந்து RBI அப்ரூவ்ட் லோன் ஆப் தான். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப்பில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் கூட உங்கள் லோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹோம் லோன்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் லோன் தராங்க. நீங்கள் வந்து நல்லா பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அதிகமாக தருவாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி சீக்கிரமாக கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுக்கிறத ஒரு எந்த டைம் கொடுக்குறீங்க இஎம்ஐ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கட்டிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேசிக்காக தான் கேட்டிருப்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணவுடனே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னால் வந்துடும், நாட் எலிஜிபிள்னால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடும் நாட் எலிஜிபிள்னு. எலிஜிபிள்னால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் ஆப்லேயே. அதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோனை பற்றி நான் A to Z வந்து சொல்லியிருந்தேன். எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து தருவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.